ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கான சேனல் ஈஸியாக படிக்கலாம். நான் உங்களுக்கு தினமும் தினமும் டென்த் மேக்ஸ்க்காக வீடியோ போட்டிருக்கேன். நாளையிலேருந்து உங்களுக்கு நான் எயித்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்காகவும் போட போகிறேன். எயித்து ஸ்டாண்டர்ட் குட்டீஸ் உங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் ஆகிந்த வாட்டி, ஸோ உங்களுக்காகவும் நான் நாளையிலேருந்து போட போகிறேன். எயித்து ஸ்டாண்டர்ட் யாராவது பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து உங்கள் வீடியோஸை பார்த்துட்டே வாங்க. இன்றைக்கி டென்த்லேருந்து எக்ஸாம்பிள் 3.11 ஜிசிடி, ஏற்கனவே உங்களுக்கு 3.10 போட்டேன், நீங்கள் 3.11 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கறது எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், அடுத்தது வந்து ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, சரிங்களா? இப்போ இது எதில் என்ன காமனாக இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். காமனாக இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக போட்டுடலாம். ஏதாச்சும் காமனாக இருந்துச்சுன்னா, இது எல்லாம் 6 இருக்குது, 36 டேபிள் வரும், 66 டேபிள் வரும், 48 டேபிள் வருமா? ஸோ இது 6 காமனாக வெளியே எடுத்துடலாமா? எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 6 எடுத்தாச்சு, எக்ஸ் கியூப் இருக்குங்களா, மைனஸ் இருக்குது. இது பாருங்கள், 36 ஃபைவ் ஆர் 30, அதுலேருந்து 6 எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும்? 5 எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குங்களா, ப்ளஸ் 60னா 10 6 ஆரா? 6 வெளியே எடுத்துட்டோம்னா 10 எக்ஸ் இருக்குமா, மைனஸ் 48 வந்து 6 8 ஆர் 48, 6 வெளியே எடுத்துட்டோம்னா 8. ஸோ எல்லாத்துலேருந்தும் நம்ம 6 வெளியே எடுத்தாச்சு. இதில் பாருங்கள், 3 இருக்குது, 12 21 18, இது எல்லாமே எந்த டேபிளில் வரும்? 3 டேபிளில் வரும். ஸோ 3 வெளியே எடுத்துட்டோம்னா என்னென்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே எக்ஸ் கியூப் மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறேன். 12 வந்து 4 3 சாரா 4 3, இங்கே ஏற்கனவே இருக்கான், ப்ளஸ் 21 வந்து 7 3 சார், 3 வெளியே இருக்கிறதுனால 7x போட்டுக்கிறேன், மைனஸ் 18 வந்து 6 3 18. இது ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து 6 இருக்குது, ஜி ஆஃப் எக்ஸில் 3 இருக்குது. 6 நமக்கு 3 டேபிளில் வருமா? 3 2 சார்னு வருங்களா? ஸோ 6 நான் எப்படி எடுத்துக்கிறேன்? 3 2 சார்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ இதை ஜிசிடியில் போடலாம். இப்போ ஒரு டேர்ம் வந்து ரெண்டு டேர்ம் இருக்குங்களா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு ஒன்று காமனாக இருக்கிறது எழுதக்கூடாது. இங்கே நான் 3 எழுதலை, இங்கே 3 2 சார் 6 நான் எழுதலை, மீதி ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத மட்டும் எழுதிக்கிறேன். எக்ஸ் கியூப் மைனஸ் 4x² ப்ளஸ் 7x - 6 உள்ளே போட்டுக்கிறேன். இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இது அந்த டேர்மை நான் வெளியே போட்டுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன, ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு பார்க்க போகிறது. இதில் ஃபஸ்ட் நம்பர் என்ன? எக்ஸ் கியூப் போட்டுக்கிட்டுங்களா, இங்கே டிவைடட் பை, இங்கே ஃபஸ்ட் டேர்ம் என்ன? எக்ஸ் கியூப், எக்ஸ் கியூப்னு போட்டுக்கலாம். ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும்? 1. அந்த 1 எடுத்து போய் மேலே போடணும். இப்போ 1 ஒவ்வொரு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 1 × x³ 1 x³ போட்டாலும் கரெக்டு தான், x³ போட்டாலும் கரெக்டு தான். 1 × -5x² 1 எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதுதான் வருங்களா? ப்ளஸ் 10x, ஒவ்வொரு நம்பராக மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸ் 8. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். இங்கே எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்ன்னு அர்த்தம், நான் மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னா ப்ளஸ். எக்ஸ்கியூப் மைனஸ் எக்ஸ்கியூப் கேன்சல் ஆகிடுமா? மைனஸ் 4 ப்ளஸ் 5, புதுசாக போட்டிருக்க சிம்பிள் தான் பார்க்கணும். மைனஸ் 4 ப்ளஸ் 5 என்னவாகும்? 1x² வருமா? பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன? ப்ளஸ் தான். அப்போ ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். 7 - 10 3 வருமா? 3x. பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். -6 + 8 2 வருங்களா? பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன? ப்ளஸ். இது வரைக்கும் போட்டுட்டேன்னா புரியுதா உங்களுக்கு இது வரைக்கும்? இப்போ பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. எப்பவுமே உள்ளே இருக்கிறது வந்து பெருசாக இருக்கணும், இதுதான் சின்னதாக இருக்கணும். இப்போ இது பெருசாக இருக்குன்னா என்ன பண்ண போகிறோம்? இப்போ அப்படியே உல்ட்டா பண்ணி போட போகிறோம். இதை உள்ளே போட்டுக்கலாம், இதை வெளியே போட்டுக்கலாம். என்ன ஜிசிடி? எக்ஸ் கியூப் மைனஸ் 5x² ப்ளஸ் 10x மைனஸ் 8. இதை உள்ளே போட்டுக்கிறேன், சின்னதாக இருக்கிறத வந்து வெளியே போட்டுக்கலாம். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர், 1x² எக்ஸ் ஸ்கொயர்னால ஒன்று தான், மைனஸ் 3x ப்ளஸ் 2. ஃபஸ்ட் நம்பர் என்ன இங்கே? எக்ஸ் கியூபா? இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இப்படி கேன்சல் பண்ண உங்களுக்கு தெரியலனா, எக்ஸ் கியூப்னா என்ன மீனிங்னா 3x மீனிங். எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன மீனிங்னா 2x மீனிங். 2x கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? எக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸை நான் மேலே போட்டுக்கிறேன். இப்போ எக்ஸால் ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். x × x² எக்ஸ் கியூப் ஆகிடுமா? 3x ஆகிடுமா? மைனஸ் 3 × x² 3x² வருமா? ப்ளஸ் 2 × x 2x வருங்களா? இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மைனஸ், ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா மைனஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 5 + 3 என்ன? 2. x² பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். 10 - 2 8x பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். இங்கே கீழே நம்ம இறக்கிக்கிட்டோம்னா மைனஸ் 8 வந்துருங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், -2x² இங்கேயும் x² சேமாக தான் இருக்கு. அப்போ திரும்ப நம்ம இன்னொரு ஸ்டெப் போடலாம். -2x² டிவைடட் பை சைடில் என்ன இருக்குது? x² இருக்குது. x² கேன்சல் ஆயிடுச்சுன்னா
மைனஸ் டூ ரிமைனிங் இருக்கும், அந்த மைனஸ் டூவை நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இந்த மைனஸ் டூவால் ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் டூ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் எக்ஸ் ஆயிடுமா, திரும்ப பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் டூ டூ சார் ஃபோர். புரியுதுங்களா? இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளஸ் பிளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மைனஸாக இருந்தால் பிளஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா. எயிட் மைனஸ் சிக்ஸ் என்னவாக இருக்கும், டூ எக்ஸ்னு இருக்கும். மைனஸ் எயிட் பிளஸ் ஃபோர் வந்து ஃபோரு, பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன மைனஸ். இப்போயும் நமக்கு ஜீரோ வரல, இது சின்ன நம்பர் இது பெரிய நம்பர். நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரிய நம்பர் உள்ளே இருக்கணும் சின்ன நம்பர் வெளியே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்கேயும் ஜீரோ வரல. ஆனால் இது ரெண்டுலேயுமே காமனாக ஏதோ ஒன்று இருக்கா, என்ன காமனாக இருக்குது, இதுவும் டூ டேபிள் வரும் இதுவும் டூ டேபிள் வருமா, டூ டேபிளில் வெளியே எடுத்துக்கலாமா. டூவை வெளியே எடுத்துல ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் இருக்கும். மைனஸ் ஃபோர்னா என்ன மீனிங், டூ டூ சார், ஒரு டூவை வெளியே எடுத்துனா மீது என்ன இருக்கும் டூ. ஸோ எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்குது உள்ள. இப்போ என்ன பண்ணலாம், இதை வெளியே போட்டுக்கலாம், இதை உள்ளே போட்டுக்கலாங்களா. பாருங்க இப்போ பெருசாக இருக்கிறத உள்ளே போட்டுட்டேன், சின்னதாக இருக்கிறத வெளியே போட, காமனாக வெளியே எடுத்துருந்தாலும் டூ அதை போடக்கூடாதுங்க சரிங்களா. இப்போ பாருங்க எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன ரெண்டு எக்ஸ்னா, வெளியே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு எக்ஸ்னு இருக்கு. ஸோ எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுனா ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் இருக்குமா. இந்த எக்ஸ் இங்கே போட்டுக்கலாம், எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்கு, டூ இன்டூ எக்ஸ் டூ எக்ஸ். சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் அது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா, மைனஸ் த்ரீ பிளஸ் டூ என்னவா இருக்கும், எக்ஸ்னு இருக்குமா, பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஏன் இங்கே எக்ஸ்னா, ஒன் எக்ஸ்னாலும் எக்ஸ்னாலும் சேம் தான், இந்த பிளஸ் டூவை கீழே இறக்கிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்க மைனஸ் ஒன் எக்ஸ்னு இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்பர் இருந்தாலே ஃபர்ஸ்ட் நம்பரை டிவைட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ்னு இருக்கா, எக்ஸ்னு போடுறோமா, இங்கே நீங்கள் ஒன்று போட மறந்துட்டீங்கன்னு சொல்லாதீங்க. ஒன் எக்ஸ்னாலும் எக்ஸ்னாலும் சேம் தான், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடுச்சுனா என்ன இருக்கும், ரிமைனிங் மைனஸ் இருக்கும். அப்படின்னா மைனஸ் ஒன் இருக்கும், மைனஸ் ஒன்னாலும் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஒன் டூ சார் டூ வந்துருச்சுங்களா. இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, மைனஸ் இருந்ததுன்னா பிளஸ் பிளஸ் இருந்ததுன்னா மைனஸ். பாருங்க மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜீரோ, டூ மைனஸ் டூ ஜீரோ முடிஞ்சிருச்சு. அப்போ ஆன்சர் நமக்கு ஜீரோன்னு வருமா, நமக்கு எப்போ இங்கே ஜீரோன்னு வந்துச்சு, எக்ஸ் மைனஸ் டூன்னு இருக்கும் போது தான் நமக்கு இங்கே ஜீரோ வந்துச்சு. அப்போ இதோட ஜிசிடி என்னன்னா, ஜிசிடி ஆஃப் க்வெஸ்சன் எழுதிக்கோங்க, என்ன நம்ம க்வெஸ்சன் எழுதி ஜிசிடி ஆஃப் என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல் க்வெஸ்சன் எழுதிக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம ஆன்சர் வந்தது, எக்ஸ் மைனஸ் டூ ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த எக்ஸ் மைனஸ் டூவோட நீங்கள் முடிச்சிருவீங்க. நான் வந்து ஃப்ரண்ட்ல வந்து சிக்ஸை வந்து எப்படி பிரிச்சேன், த்ரீ டூ சார்னு பிரிச்சு நான் அதை பார்க்கலாமா, த்ரீ டூ சார் க்வெஸ்டின்ல நான் ஸ்டார்டிங் என்ன எடுத்துருந்தேன், த்ரீ டூ சார் இங்கே த்ரீன்னு இருக்கு. ஸோ இதில் என்ன காமனாக இருக்கு பாருங்க, இதுலேயும் த்ரீ இருக்கு இதுலேயும் த்ரீ இருக்கு, நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் இதுதான், த்ரீ த்ரீ காமனாக இருக்கா, இந்த த்ரீ எடுத்துகிட்டு போய் ஃபைனல் ஆன்சரில் போடணும். எக்ஸ் மைனஸ் டூன்னு போடுறதுக்கு முன்னாடி முன்னாடியும் த்ரீ சேர்த்துக்கணும். ஆன்சர் என்ன, இப்போ உங்களுக்கு த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். எல்லாமே போட்டு இந்த த்ரீல மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எயித்துக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோ போட போகிறேன். எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் குட்டீஸ், உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.